ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டமில் டிஸ்க்கு க்ளீனப் எப்படி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே சி ட்ரைவில் ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 7 GB தான் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் அவ்வளோ ஃபில் பண்ணலை நான். ஸோ உள்ளே இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 102 GB தான் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் நிறைய ஸ்பேஸ் எடுத்துருக்குது. 102 GB, பட் இங்கே இருக்கிறத பார்த்திங்கன்னா 7 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. நிறைய இது வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க் கிளீனப்னு சர்ச் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சி ட்ரைவ் வச்சு ஓகே கொடுத்துருங்க. இங்கே எல்லாத்தையுமே டிக் கொடுத்துருங்க. இங்கே சைடில் எல்லாமே டிக் கொடுத்துட்டிங்க, எல்லாமே டிக் பண்ணிடுங்க. டிக்கு எதெல்லாம் இல்லையோ எல்லாத்தையுமே நீங்கள் டிக் கொடுத்துட்டு க்ளீனப் கொடுங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. டெலிட் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. இதுவாக ரன் ஆகும், எல்லாமே டெலிட் ஆகட்டும். அவ்வளோதான், இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிரும். இப்போ அடுத்து வந்து விண்டோஸில் போய்ட்டு ரன் ஓப்பன் பண்ணி பர்சன்டேஜ் டெம்ப்னு போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. சில ஃபைல்ஸ் வந்து டெலிட் ஆகாது, ட்ரை அகைன் கொடுங்க. அப்படியும் டெலிட் ஆகலைன்னா ஸ்கிப் கொடுத்துட்டு அடுத்து இது வந்து ஏதாவது ஃபைலில் வந்து பேக்கில் ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால் அது டெலிட் ஆகாது. ஸோ ஸ்கிப் கொடுத்துருங்க, எல்லாமே டெலிட் ஆகி முடியட்டும். டெலிட் ஆகி முடியவும் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. இப்போ எல்லாமே டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. முன்னாடி 7 GB தான் ஃப்ரீயாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் 13 GB கிட்ட வரைய ஃப்ரீயாகிடுச்சு. மறுபடியும் டெலிட் பண்ணி பார்க்குறேன், டெலிட் ஆகாது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைமில் செக் பண்ணிக்கலாம். டெலிட் ஆகிற ஃபைல்ஸ் டெலிட் ஆகட்டும், டெலிட் ஆகாத ஃபைல்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டெலிட் ஆகலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 7 GB தான் ஃப்ரீ இருந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட 15 GB கிட்ட வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.